இருக்கணும் அப்படின்னு. இப்போ நம்ம தொண்ணூத்தாறு தத்துவங்களை பற்றி இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ தொண்ணூத்தாறு தத்துவங்களில் எப்படி எப்படி என்னென்ன தத்துவங்கள் என்னென்ன மாதிரி எவ்வளோ நேரம் எத்தனை மணி நேரம் ஒவ்வொரு தத்துவங்களில் நிற்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ வந்து உள் இறங்கி பார்க்க வேண்டியிருக்கு. அப்படி உள் இறங்கி பார்க்கும்போது தான் நமக்கு தவம் பண்ணுறதுக்கு உண்டான டைமிங் என்ன அப்படிங்கிறது தெரியும். இப்போ அந்த டைமிங் தெரியாமல் நம்ம போய் தவம் பண்ணுறதுல எந்த விதமான நன்மையும் கிடைக்கிற மாதிரி தெரியல. பெரியவங்க வந்து இந்த நேரத்தில் இந்த மாதிரி தவம் இருக்கணும், இப்படி இருக்கணும், இந்த மாதிரி உணவு பழக்க வழக்கத்தை நம்ம கடைபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல வகையான விஷயங்களை நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை நம்ம கடைபிடிக்கும் போது தான் அதோடைய ரகசியம் நமக்கு புலனாகும். இப்போ உதாரணத்துக்கு சாதாரணமாக நமக்கு என்ன மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது, நமக்கு சுவாசம் எப்படி வருது எப்படி போகுது, நமக்கு எப்போ சூக்கும நாடிகள் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிகிறது இல்லை. பொதுவாகவே வந்து சூரியக்கலை எப்போ வருது, சந்திரக்கலை எப்போ வருது, சுழிமுனை எவ்வளோ எப்போ வருது அப்படிங்கிறது தெரிகிறது இல்லை. இப்போ சூரியக்கலை சந்திரக்கலை சுழிமுனை வர்றது போகிறது அந்த கணக்கு தெரிஞ்சாதான் நீங்கள் தவம் பண்ணுறதுக்கு உண்டான ஃபண்டமெண்டலுடைய அறிவே நமக்கு கிடைக்குன்னு அர்த்தம். இப்போ ஒரு நாளைக்கு மொத்தம் எத்தனை சுவாசம் நமக்கு நடக்கு அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம 24 மணி நேரத்தில் நமக்கு எத்தனை வகையான எத்தனை சுவாசம் நமக்கு விடுறோம் வாங்குகிறோம் விடுறோம், இதை வந்து இந்த கணக்கு நம்ம தெரிஞ்சாதான் நம்ம அடுத்தபடி நம்ம அதுக்குள்ளே எப்படி உள்ளே இறங்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ அந்த கணக்கு தான் இப்போ நம்ம வரமுறைப்படுத்தி இப்போ வந்து வாசி சுழற்சி கணக்கை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பார்க்குறது ஒரு நாளைக்கு என்ன என்ன நடக்கும் அந்த கணக்கை வந்து கொஞ்சம் ஆர்வமாக நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா இது வந்து ஃப்யூச்சரில் வந்து ரொம்ப பலன் கொடுக்கும். அதை வந்து நம்ம எப்படி உட்காரலாம் தவத்தில் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு இது வந்து அதே கூட்டிகிட்டு போயிடும். இந்த விஷயங்கள் தெரியாமல் தான் நம்ம வந்து குழம்புறது, அப்படி உட்காரணுமா இப்படி உட்காரணுமா. நிறைய பேர் வந்து எங்களை சொல்கிறாங்க, நான் இப்படி உட்கார்ந்துக்கிட்டே இருக்கேன் எந்த பலனுமே இல்லை, அந்த மாதிரி பெரியவங்கள்கிட்ட போனேன், இந்த மாதிரி பெரியவங்கள்கிட்ட போனேன், இத்தனை வருஷம் அவங்கள்ட்ட இருந்திருக்கேன், ஆனால் எந்த விதமான ஒரு நன்மை எங்கள்கிட்ட கிடைக்கல, உடல் ரீதியாகவும் எந்த மாற்றமும் வரல, மன ரீதியாகவும் எந்த மாற்றமும் வரல, எங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ரொம்ப வேதனைப்படுறாங்க. என்ன காரணம்னா அடிப்படையான கணக்கு நமக்கு தெரியல, அவங்க பெரியவங்க நமக்கு சொல்லி கொடுக்காம விட்டுட்டாங்க. இதனால தான் வந்து நமக்கு வந்து பல வகையான துன்பங்கள் வருது. ஆன்மீகங்கிற பேரில் நம்ம வந்து அதெல்லாம் சொல்லி கொடுத்துறோம், சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னன்னா அவங்க வந்து தலைமுறை தலைமுறையாக இதை எடுத்துகிட்டு போகணும். இந்த ஜென்ரேஷனோட முடியக்கூடிய விஷயம் இல்லை இது. ஏன்னா வந்து இன்னும் எவ்வளோ மக்கள் வந்து பலனடைய வேண்டியிருக்கு. அதனால் இப்போவே நம்ம இந்த கல்வியை திறன்பட கற்றுக் கொடுத்தாதான் அவங்க வந்து ஃப்யூச்சரில் அதை கொண்டு பலனடைவாங்க. இப்போ ஒரு வாசி கணக்கு மட்டும் நான் உங்களுக்கு போர்டில் எழுதி காமிக்கிறேன், அதை அப்படியே நீங்கள் மனனம் பண்ணிக்கிங்க. இதில் வந்து இதுதான் வந்து உங்களுக்கு ஆரம்ப கல்வியும் இதுதான், முதல் கல்வியும் இது தான். இப்போ நான் சொல்லி கொடுக்குறது முதல் கல்வி. நமக்குள்ள என்ன நடக்கு, நம்ம எப்படி நம்ம தவம் இருக்கணும், நம்ம எப்படி அதுக்கு முயற்சி பண்ணணும், ஜீவாத்மா பரமாத்மாவோட ஐக்கியமாகிறதுக்கு என்ன செய்யணும், இறைவனோட நம்ம வந்து ஐக்கியப்படுறதுக்கு என்ன செய்யணும், இறைவனை அடைகிறதுக்கு என்ன செய்யணும், இறைவனை உணர்றதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடிப்படையான வாசி கணக்கை இப்போ நான் சொல்லித்தரேன். இதை நீங்கள் தயவுசெய்து படிச்சுக்கிங்க.